தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இந்தியத்துறை தேர்வுக்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இந்த சைவமைன புத்தகத்தில் உள்ள கேள்விகள் இது பகுதி 13. இரண்டு வகையான செய்தி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி ஒரு நபர் வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் அந்த இந்தியா துறை லா அப்படின்னு ஒரு பேப்பர் வரும் இல்லையா, அதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது நம்ம சேனலில் வந்து இது முதல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் வெற்றியே குரூப் ஒன் லெவல் இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், சரிங்களா? நண்பர்கள் அனைவரும் இதே மாதிரி அடுத்தடுத்து நண்பர்கள் அனைவரும் வெற்றி பெற்று எனக்கு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், சரிங்களா? இதில் எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, நண்பர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சி மட்டும்தான், சரிங்களா? அந்த ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விஷயமும் எந்த சேனலுமே செய்யாத இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு இந்த ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம், சரிங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, காலையில் எம்பெருமானார் அப்படிங்கிறத வந்து நான் திருமாலன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக எம்பெருமானார் அப்படின்னா வந்து ராமானுஜர், எம்பெருமானார் ராமானுஜர், எம்பெருமான் தான் வந்து திருமால், சரிங்களா? எம்பெருமான் திருமால், அது ஒரு கரெக்ஷன் பார்த்துங்க. அடுத்ததாக, ஆழ்வார்கள் அருளி செய்தவை 4000 திவ்ய பிரபந்தம், நித்தியர்கள் யாருடைய அம்சம் என இதிகாச புராணங்கள் கூறுகின்றனா, பரமபுருஷன், பரமபுருஷனுடைய அம்சம்தான் வந்து நித்தியர்கள். 10 ஆழ்வார்களில் வராதவர்கள் யார் அப்படின்னா வந்து மதுரகவை ஆழ்வாரும் ஆண்டாலும் வந்து அந்த ஆழ்வாரில் வராதவர்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஒருவேளை பொந்தாதை காணின்னு கொடுத்து எல்லா ஆழ்வார் பேர் கொடுத்தா இந்த ரெண்டு பேரோட பேர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து, குமுதவள்ளி எனும் அமரமகளை மணந்து அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி 108 வைணவர்களுக்கு தினமும் உணவு கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார், திருமங்கை தினமும் உணவு கொடுத்தார், சரிங்களா? எல்லாம் திருமால் என கூறியவர் திருமால் இசை ஆழ்வார், எல்லாம் திருமால்னு சொன்னது திருமால் இசை ஆழ்வார். அடுத்து, ஒவ்வொரு ஆழ்வார் எங்கெங்கே பிறந்தாங்க அந்த மாதிரி அப்படியே ஒரே லைன்லேயே கொடுத்துருக்க பாருங்க. பொய்கை ஆழ்வார் வந்து திருவெக்காவில் வந்து பிறந்தாங்க, திருவெக்காவில் வந்து பிறந்தாங்க. இவங்க வந்து தாமரை மலரில் வந்து பிறந்தாங்க. இவங்க பிறந்த நட்சத்திரம் வந்து ஐப்பசி திருவோணம். இவங்க வந்து சங்கோட அம்சமாக பிறந்தாங்க. அது திருவக்கா அப்படிங்கிறது காஞ்சிபுரம், சரிங்களா? இந்த திருவக்கா காஞ்சிபுரம் இந்த ரெண்டை கூட கொடுத்து பொறுத்து சொல்லுவாங்க. இதில் எது வேணாலும் எப்படி வேணாலும் பொறுத்து வரலாம், எதை வேணாலும் கேட்கலாம், எல்லாமே குவெஸ்சன் தான். அடுத்து, பூதத்தாழ்வார் வந்து திருக்கடல் மலை குறுக்கத்தி மலரில் வந்து அவதரித்தார். ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் அவதரித்தார். இவர் வந்து கதாயுத அம்சம், மாமல்லபுரம், திருக்கடல் மலைனா மாமல்லபுரம். அடுத்து, பேயாழ்வார் திருமயிலை செவ்வள்ளி திருமயிலை அப்படின்னா திருவள்ளிக்கேணி. இவர் வந்து செவ்வள்ளி மலரில் வந்து அவதரித்தார். ஐப்பசி சதய நட்சத்திரம், நந்தக அம்சம், சரிங்களா? இது வந்து மாடமா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. திருமயிலை, மாடமா மயிலை, திருவள்ளிக்கேணி எல்லாமே ஒன்று தான். அடுத்து, திருமாலிசை ஆழ்வாரின் இஷ்ட தெய்வம் திருக்குடந்தை. திருமாலிசை ஆழ்வாரின் இஷ்ட தெய்வம் வேறு, திருக்குடந்தை, அது கூட தேவையில்ல. ஆழ்வார்கள் நித்திய சூரியனின் அவதாரங்கள் என கூறுபோய் புராணங்கள், புராணங்கள் தான் நித்திய சூரியன் அவதாரம்னு கூறுது. அடுத்து, முக்தி தரும் நகரங்கள் 7 ஒன்று வந்து காஞ்சிபுரம். திருமாமகள் கொழுநன்தானே குருவாகி என ஆச்சாரியான் எம்பெருமான் அவதாரமாக புகழப்படுபவர் யார் அப்படின்னா நம்மாழ்வார். எம்பெருமான்னா யார்? திருமால். திருமாலுடைய அவதாரமாக கொல்லப்படுபவர் நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் முக்கியமான நபர். வேங்கடவன் திருமலை விரும்பும் அவன் வாலியவே என கூறியவர் பொய்கை ஆழ்வார். வேங்கடவன் திருமலைன்னு வந்தால் பொய்கை ஆழ்வார், இதே மாதிரி வரும். அடுத்து அது பாருங்கள், பொன் பொறியும் திருவரங்கர் புகழ் உரைத்தான் வாலியே என கூறியவர் பூதத்தாழ்வார். வேங்கடமலைன்னு வந்தால் பொய்கை, திருவரங்கம் வந்தால் பூதம். அதுவே ஏனைய ஆழ்வார்களில் பரமபுருஷன் பற்றி அதிக அனுபவம் கொண்டவர் பேயாழ்வார். திருமாலிசை ஆழ்வாரை திருத்தி பணிகொண்ட மகான் பேயாழ்வார். திருமாலிசை ஆழ்வாரை திருத்தியவர் பேயாழ்வார். ஏன்னா பேயாழ்வாருக்கு அப்புறம் திருமாலிசை ஆழ்வார் தான் வருவாங்க. இந்த ஆழ்வாரில் வந்து ரொம்ப முக்கியம், இது வந்து நிறைய கேள்விகள் வரும். மகாதகாவையர் என்ற திருநாமம் பெற்றவர் பேயாழ்வார். மகாதகாவையர் என பெயர் பெற்ற திருநாமம் பெற்றவர் பேயாழ்வார். நேமி சங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாலியே பேயாழ்வார், சரிங்களா? எல்லாமே முக்கிய நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் அவதரித்தவர்கள் பார்த்திங்கன்னா ராமன், பரமன், லட்சுமணன், இந்த மூணு பேர் வந்து அடுத்தடுத்த நாட்களில் அவதரிச்சிருப்பாங்க. அதே போல் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூன்று நபரும் அடுத்தடுத்த நாட்களில் அவதரித்தார்கள். மழை காரணமாக மூன்று ஆழ்வார்களும் சந்தித்த இடம்தான் திருக்கோவிலூர் இடைக்காளி. திருக்கோவிலூரில் தான் இந்த மூணு பேரும் வந்து ஒரே இடத்துல சந்தித்தாங்க, சரிங்களா?
அடுத்து இந்த மூவருடன் நான்காவதாக பரமன் அதாவது இறைவன் இணைந்த பொழுது பொய்கையாழ்வார் போதத்தார் விளக்கனை ஏற்ற திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என திருமாலை கண்கூடாக பார்த்து அனுபவித்தார். இந்த மூணு பேர் சேர்றாங்க, அந்த இடம் இருட்டாக இருக்குது. அப்போ வந்து விளக்கேற்றுறது யார் அப்படின்னா போதத்தார்வால் வந்து விளக்கேற்றுறாங்க. அப்பொழுது இறைவன் தெரிகிறாரு. அந்த நான்காவது இறைவனை பார்க்கறது யார் அப்படின்னா பொய்கையார். சரிங்களா, ஒரு நிமிஷம் சொல்லுங்கண்ணே. சரி, பொய்கையாரும் போதத்தாழ்வார் ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கு ஏற்றுறாங்க. அப்போ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு கண்கூடாக பார்த்து அனுபவித்தவர் தான் யாருன்னா பேயாழ்வார். சரிங்களா, ஃபஸ்ட் ரெண்டு பேர் விளக்கேற்றுறாங்க, மூன்றாவது நபர் பார்க்குறாங்க, நான்காவதாக வந்து இறைந்த நபர் யாருனா அதுதான் பரமன் என்ற இறைவன். அடுத்ததாக திருமாலிசை ஆழ்வார், இவருடைய பெற்றோர் வந்து திருமாலிசை ஆழ்வார் பார்க்கவ குமாரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறார். பார்க்கவ குமாரர் அப்படி அப்புறம் சிவாவாக்கியர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறார். திருமாலிசை தேசத்தில் வந்து பிறந்தார். இவர் என்ன அம்சம்னா திருவாளி அம்சம். இவர் ஏற்றிய நூல்கள் திருச்சந்த விருத்தம், நான்முகம், திருவந்தாதி. அதாவது இந்த வைணவம் பகுதியில் இந்த ஆழ்வார்கள் வந்து நிறைய கேள்வி வரும், பார்த்துக்கணும். சரிங்களா, பார்க்கவகுமாரா சிவவாக்கியார் அழைக்கப்படுபவர் யாருன்னா திருமாலிசை ஆழ்வார். இதில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு குவிஷன் பார்த்துங்க. அடுத்து நம்மாழ்வார் அருள்மாறன் மாறன் சடகோபன் என அழைக்கப்படுகிறார். இவர் பாண்டிய நாட்டின் தாமிரபணி ஆற்றங்கரை திருநகரி திவ்ய தேசத்தில் அவதரித்தார். வந்து ஆழ்வார் திருநகரிலே அவதரித்தார், அவ்வளோதான். சரிங்களா, இவருடைய பெற்றோர் வந்து காரியர் உடையநங்கை. சேனை முதலியார் அம்சம், சேனை முதலியார் அம்சம் யாருன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் பாடிய பாடல் பாருங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி. இதெல்லாம் அவருடைய நூல்கள். இதெல்லாம் பேஜ் எழுதுனா நிறையா வரும், அப்படியே ஒரே லைன்லேயே உங்களுக்கு எல்லா குவஸ்டினும் கொடுத்துருக்கேன். அப்போ கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் வரிசையாக வருது, கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அதுக்காக. அடுத்ததாக குலசேகர் ஆழ்வார் சேரல்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் திருவஞ்சைக்களம் சேரநாட்டு கோழிக்கோடில் பிறந்தார். திராவிட வரதன் என அழைக்கப்படுகிறார். இவர் வந்து கௌஸ்துப அம்சம். இவர் இயற்றிய நூல் வந்து பெருமாள் திருமொழி. அடுத்ததாம் பெரியாழ்வார். பெரியாழ்வார் துய்யப்பட்டநாதன் விஷ்ணு சித்தர் என அழைக்கப்படுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரிக்கிறார். சரிங்களா, இவர் முகுந்தாச்சாரியார் மற்றும் பதுமையரோட மகனாக பிறந்தார். கருட அம்சம், பெரியாள் பெரிய கருடன். சரிங்களா, அதே போல் திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழி ஆகியவை பாடியுள்ளார். அடுத்ததாக தொண்டரடிப்பொடி ஆழ்வார், இவர் வந்து அன்பர்தார் துளி விப்பி நாராயணன் என அழைக்கப்படுகிறார். இவர் திருமண்டக்குடியில் அவதரித்தார், வனமாலை அம்சமாக அவதரித்தார். திருமாலை திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற நூலை இயற்றியுள்ளார். அடுத்தது திருபாணர் ஆழ்வார், இவர் நற்பாணன் என அழைக்கப்படுகிறார். பொன்னிநதி பாயும் சோழநாடு உறையூர், உறையூர் மட்டும் தெரிஞ்சது, திருபாணன் வந்து உறையூரில் பிறந்தார். கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். ஸ்ரீ வத்சம் எனப்படும் திருமரு அம்சமாக இவர் வந்து பிறந்தார். அமல்நாதி பிரான் என்ற தொடங்கும் பாடலை பாடியவர் திருபாணர் ஆழ்வார். அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார், இவர் நற்களியன் பரகாலன் என அழைக்கப்படுகிறார். இவர் திருக்குறையலூரில் பிறந்தார். திருமங்கை ஆழ்வார் திருக்குறையலூரில் பிறந்தார். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தார். சார்ங்க அம்சமாக திருமங்கை ஆழ்வார் பிறந்தார். இவர் இயற்றிய நூல்கள் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெழுக்கூற்றிருக்கை, சிறிய திருமுடல், பெரிய திருமுடல்னு ஒரு ஆறு நூல்கள் வந்து இவங்க இயற்றியிருக்காங்க. அடுத்தது மதுரகவி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார் வைணதேயர் என அழைக்கப்படுகிறார். திருக்கோளூரில் பிறந்தார். சரிங்களா, திருக்கோவிலூர்னால் அந்த மூன்று ஆழ்வார்கள் சந்தித்த இடம். சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம், கணநாதரான குமுத அம்சமாக பிறந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். கணினுன் சுருதாம்பு என்ற பாடலை பாடியவர் மதுரகவி ஆழ்வார். அடுத்ததாக ஆண்டாள், இவர் வந்து கோதை என அழைக்கப்படுகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாங்க. ஆடிப்பூரம் பூமி பிராட்டியின் அம்சமாக பிறந்தவங்க தான் ஆண்டாள். இவர் எழுச்சி நூல் திருப்பாவை. ஸோ இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா ஆழ்வார்கள் ரொம்ப முக்கியம். அடுத்திருக்கிற மீதி ஒரு 45 கேள்வியை நம்ம அடுத்து பதில் பார்க்கலாம். அது இன்று மாலையே அந்த பதிவும் வெளியே வரும். சரிங்களா, ஸோ இத்தனை அந்த பதிவு முடிந்தது. அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.